சகோதரர்கள் மட்டும் ஏன் பாய் என்று அழைக்கிறார்கள்? முஸ்லீம்களை பேசும் பொழுது பாய் என்று சொல்றாங்கல்ல, என்ன பாய் சும்மா இருக்கலா, பாய் எங்க போறீங்க பாய் என்று கேக்குறாங்கல்ல, இது ஏன் பாய் என்று வந்துன்னு கேக்குறாரு. பாய் என்ன இங்கிலீஷ்ல பையன் அர்த்தம், அந்த அர்த்தம் கிடையாது இதுக்கு. இது என்னன்னு கேட்டா, உலகத்தில் உள்ள எல்லா சமுதாயங்கள்லையும் ஒருத்தனை ஒசந்தவனாகவும் ஒருத்தனை தாழ்ந்தவனாகவும் சித்தரிப்பாங்க. கூப்பிடும் போது அப்படிதான் கூப்பிடணும். ஆனால் நபிகள் நாயகம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஒவ்வொருவனும் சகோதரன், முஸ்லீம் ஒவ்வொருவனும் சகோதரன் தானே தவிர எவனும் எவனை விடவும் ஒசந்தவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால முஸ்லீம்கள் தங்களுக்குள்ள எப்படி பேசிக்கிடுவாங்கன்னு கேட்டா, அந்த காலத்துல என்ன சகோதரரு இல்லடி தோழரு, சகோதரர்னு கூப்பிடுவாங்க, தோழரேன்னு கூப்பிடுவாங்க. நபிகள் நாயகத்தை கூட குருநாதர்னு கூப்பிட மாட்டாங்க, தோழர் தான். நபிகள் நாயகத்துக்கும் அவங்களுடைய தொண்டர்களுக்கு மத்தியில் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டா, தோழர்கள் சகோதரர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை இங்கே உள்ள மக்கள் தழுவுன உடனே உருது பேசக்கூடிய இந்து பேசக்கூடிய சமுதாயத்தில் பாயினா சகோதரன் அர்த்தம், பாயினா என்ன சகோதரன். உருதுல உருது பாஷையில இந்தி பாஷையில பாய்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், சகோதரன். அப்ப முஸ்லீம்கள் உருது பேசுற முஸ்லீம்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும் பொழுது, என்ன பாய் சோமா இருக்கலா, பாய் என்ன சகோதரர் சோமா இருக்கலான்னு கேட்டாங்கல்ல, இதை கவனிச்சுட்டு இருந்தாங்க. ஓ பாய் இந்த முஸ்லீமுக்கு பேர் போல இருக்கு, அது ஏன் அப்படி வந்துச்சுன்னு கேட்டா, எங்களுக்குள்ள ஒருத்தன ஒருத்தன் மட்டம் இல்லைன்னு காட்டுறதுக்காக வேண்டி, நாங்க எல்லாம் சமோன்னு காட்டுறதுக்காக வேண்டி, நீ செத்தியாரும் இல்ல நான் தேவரும் இல்லப்பா, நீனும் பாய் நானும் பாய், நான் உனக்கு பாய் நீ எனக்கு பாய், பாய்னா சகோதரன் பிரதர். அப்ப பாய்க்கு அர்த்தம் வந்து பிரதர் அர்த்தம். அப்ப பிரதர் பிரதர்னு கூப்பிட்டு பழகுனதுனால பாக்குறவங்க என்னன்றாங்க, இவன் அவனை பாய்ங்கிறான், அவன் இவனை பாய்ங்கிறான், அப்ப இவங்களுக்கு பேர பாய், அதனால பாய்னு வந்துருச்சே தவிர பாய்க்கு அர்த்தம் சகோதரன். எங்களுக்குள்ள ஒருத்தரை ஒருத்தர் பாய் பாய்னு நான் கூப்பிட்டுக்கிட்ட காரணத்தினால், அதாவது கூட பிறந்தவனை மட்டும்தான் பாய்னு கூப்பிடுவோம். முஸ்லீம் சமுதாயத்தில் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பாயின்னு கூப்பிட்டுக்கிறோமா, அதை பார்த்து விட்டு எங்க எல்லாருக்கும் பாயின்னு பெறாயிடுச்சு, அதான் காரணம்.